சென்னையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மூன்று வழித்தடங்களில் அமையும் 116 ரயில் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகள் 90,000 கோடியில் 108 கிலோமீட்டர் தொலைவில் அமைய இருக்கின்றன. இதில் மூன்று வழித்தடங்களும் 116 ரயில் நிலையங்களுடைய பெயர்கள் வெளியாகியிருக்கின்றன. முதல் வழித்தடம் கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டருக்கு 50 ரயில் நிலையங்களோட வருகிறது. மாதவரம் டு சிறுசேரி பாதை, அந்த மாதவரத்தில் ஆரம்பித்து மூலக்கடை, பெரம்பூர், பெரம்பூரிலிருந்து ஐனாவரம், ஐனாவரத்திலிருந்து கேஎம்சி, கேஎம்சியிலிருந்து நுங்கம்பாக்கம், நுங்கம்பாக்கத்திலிருந்து ராயப்பேட்டை, ராயப்பேட்டையிலிருந்து மந்தவெளி, மந்தவெளியிலிருந்து அடையாறு, அடையாறிலிருந்து இந்திரா நகர், இந்திரா நகரிலிருந்து நேரடியாக திருவான்மூர் வழியாக ஓஎம்ஆர் சாலையில் இந்த முதல் பாதை பயணிக்கிறது. சில இடங்களில் மேல் பகுதியிலும் சில இடங்களில் பூமிக்கு அடியிலும் அமைகிறது. இதிலிருந்து நேரடியாக சென்று நேரடியாக செம்மஞ்சேரி வழியாக சிறுசேரி இந்த முதல் வழித்தடம் அமைகிறது. இரண்டாவது வழித்தடத்தில் அமையக்கூடிய ரயில் நிலையங்கள் குறித்து பார்க்கலாம். இரண்டாவது வழித்தடம் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை 44.66 கிலோமீட்டருக்கு 46 ரயில்வே ஸ்டேஷன்ஸோடு வருது. அதற்கான ரூட்ஸை நம்ம பார்த்துடலாம். மாதவரத்திலிருந்து ரெட்டேரி, ரெட்டேரி வழியாக கொளத்தூர் ரயில் நிலையம் வருகிறது. கொளத்தூர்லேருந்து வில்லிவாக்கம், வில்லிவாக்கத்திலிருந்து நாதமுனி ரயில் நிலையம் வருகிறது. நாதமுனியிலிருந்து கோயம்பேடு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜங்ஷனில் போய் ஜாயின் ஆகி அதற்கு பிறகு நெற்குன்றம், மதுரவாயில், வலசரவாக்கம் ரயில் நிலையம் வருகிறது. வலசரவாக்கத்திலிருந்து ஆழ்வார் திருநகர் வழியாக ராமாபுரம் அந்த ரூட் வராங்க. ராமாபுரத்திலிருந்து நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் போய் அந்த ரயில் நிலையம் வருது. நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்லேருந்து புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை வழியாக மேடவாக்கம் வரை அந்த ரூட் அமைகிறது. மேடவாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வருது. மேடவாக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குளோபல் மருத்துவமனை வழியாக சோழிங்கநல்லூரில் முடியக்கூடிய 46 ஸ்டேஷன்ஸ் வருது. இதில் ஒரு சில முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். மூன்றாவது வழித்தடம் கலங்கரை விளக்கம் முதல் கோயம்பேடு வரை 17.12 கிலோமீட்டருக்கு 20 ரயில் நிலையங்களோடு வருகிறது. லைட் ஹவுஸிலிருந்து பட்டினம்பாக்கம், பட்டினம்பாக்கத்திலிருந்து ஆழ்வார்பேட்டை, ஆழ்வார்பேட்டையிலிருந்து அடையார் கேட் ஹோட்டல் வழியாக நந்தனம் ரயில் நிலையம் வருகிறது. நந்தனத்திலிருந்து டி நகர் இருக்கக்கூடிய பனகல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. பனகல் பார்க்கிலிருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ், பவர் ஹவுஸிலிருந்து ஆவிச்சி ஸ்கூல் விருகம்பாக்கம், விருகம்பாக்கத்திலிருந்து சாய் நகர் வழியாக சென்று கோயம்பேட்டில் இந்த மூன்றாவது ரூட் அமைகிறது. இந்த 20 ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையங்களை நம்ம பார்த்தோம். ஆகவே இதுதான் இந்த மூன்று வழித்தடங்கள் அமைய இருக்கக்கூடிய 116 ரயில் நிலையங்களாக அமைய இருக்கிறது.